வணக்கம் நண்பர்களே, உங்களை நான் என்னுடைய வீடியோக்கு வர வைக்கிறேன். நான் அன்றைக்கி வந்து ரசவள்ளி கிழங்கு களி செய்ய போகிறேன். ஸோ இது ரெண்டு மீடியம் சைஸ் ரசவள்ளி கிழங்கு கழுவி வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன்னு, இப்படி சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன்னு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இது வந்து தேங்காய் பால் அரை கப்பு, இது வந்து உப்பு கொண்ட சுவைக்கேற்ப இது 1.5 கப்பு தண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த க்ளீன் பண்ணினதை வந்து நான் ஒரு சட்டிக்கில் போட போகிறேன், ஓகே, குக் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து அவிய வேணும், ஓகே. ஸோ இதில் சட்டி சூடாக இருக்குது. ஸோ இதுக்குள்ள வந்து நான் தண்ணியை ஊற்றுறேன், ஓகே. இதுக்குள்ள சால்ட்டு போடுவோம், அந்த சுவைக்கேற்ப போட்டுட்டு இந்த தண்ணி கொதிக்கட்டுக்கணும், ஓகே. ஓகே, இங்கே பாருங்க, நம்மளே தண்ணி கொதிக்குது. இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த க்ளீன் பதுக்கி வச்சுருக்கேன், இந்த ராசவள்ளிக்கிழங்கு கொட்டுருன்னு. ஸோ இது குக்காக வேணும். ஸோ குக்காகி மசிக்க வேணும், ஓகே. மசித்த பிறகு நான் சொல்கிறேன் என்ன செய்வோம். இங்கே பாருங்க நம்மளே. ஸோ இப்போ இது கொதிச்சு கொண்டிருக்குது. ஸோ இதை மசிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு டூத் பிக் எடுத்து, நீங்கள் டூத் பிக் இல்லை, மன்னிச்சிடுங்க, ஒரு ஃபோர்க் எடுத்து முழுக்கரண்டி எடுத்து குத்தி பாருங்கள். சாஃப்ட் ஆகிட்டு தான், ஓகே. ஸோ சாஃப்ட் ஆகிட்டு வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும், ஓகே. ஸோ முழுக்கரண்டியெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ நான் இதை வந்து மசிக்க போகிறேன், ஓகே. நான் அடுப்பை கொஞ்சம் கூட்டி விட்டேன் நான் முதல், இந்த வேலைக்கு குக்காக வேணுமெண்டு. ஓகே, வடிவாக மசியுங்க, மசிச்சுட்டு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்க நண்பர்களே, நான் இதை மசிச்சிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த தேங்காய் பாலை ஊற்றுறேன், ஓகே. ஸோ அடுப்பை வந்து நல்லா குழைச்சி விட்டுருக்குறேங்க. ஸோ இதை வடிவாக மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபைனல் டச்சாக என்னத்தை போட போகிறேன்னு சொன்னால், சுகரை போடுறேன். ஸோ இது வந்து 1/2 கப்பு சுகர், ஓகே. ஸோ சுகர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போடுங்க. வெரி சிம்பிள், இதை கிச்சுக்கும் கொடுத்தா அந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவீங்க. ஸோ அடுப்பை வந்து சிம்மரில் விட்டுருக்கேன், குறைச்சி விடுங்கோ, ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டக்கும், அதுக்கு பிறகு நான் அடுப்பை ஓப்பன் பண்ணுறேன், ஓகே. ஓகே, இங்கே பாருங்க நண்பர்களே. ஸோ அடுப்பை ஓஃப் பண்ணிட்டேன்னு. ஸோ அந்த ஹீட்டில் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை சர்வ் பண்ணி போட்டு காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்க நம்பளே, எங்களை ரசவள்ளி கிழங்கு களி. ஸோ இதை வந்து இங்கிலீஷில் porridge-ன்னு சொல்லுங்க, இல்லாட்டி புடிங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குமாண்டி நினைக்கிறேன். சுகர் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நல்ல கணக்கான சுகராக இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.